بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا قال النبي عليه الصلاة والسلام كل بني آدم خطاء وخير الخطائين التوابون صدق رسول الله عليه الصلاة والسلام على وتر أرول لهم نكرت أنبوري الله يا إلهم الله سبحانه وتعالى ونك أنيت كبر بيتا كبر الله من الفريق تبرك ترك أنك بيك فتنا من دين ترك سيرانا نيرانا نلبني كاتو دركاها الله من الأنك بيك فتنا نبي ماركل رسول ماركل ترك دلشغل أني بركلتم تلي براها مترك كدي سياه يبرك ترك ورده تند يبرك تلكان والد كنن ذا كارانغل إلتنا كيت فتنا بيرندا ينط تين بانغري سندوشانغري مكيلشغري بورك فتنا ده ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என் உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லா. கணிதருக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நேயர்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்து ஏழாவது நோன்பை நோக்கு இந்த வெள்ளிக்கிழமையுடைய தினத்தில் வளமைக்கு மாற்றமாக வளமையில் பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நின்று இந்த குதுபாவுடைய நிகழ்ச்சி நடக்கும். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு பள்ளி விரிச்சோடி கிடக்கின்றது. பள்ளியிலே வேலை செய்யக்கூடிய இந்த நான்கு ஐந்து மஸ்ஜிதில் இல்லை இருந்தாலும் இந்த நேரத்தை ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக நடத்தணும். முழு நாட்டில் உள்ள மக்கள் மாத்திரமல்ல, வெளிநாட்டில் உள்ளவர்களும் இந்த எஸ்எல்பிசியில் போகக்கூடிய இந்த புள்ளுப்பட்டியிலிருந்து அனுப்பக்கூடிய இந்த ஜும்மாவை கேட்கணும் என்ற ஆசையுடன் ஆர்வத்துடன் எதிர்பார்ப்பதுடன் மக்கள் இருப்பதன் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து ஆறாவது வாரமாக இதை அவர்கள் கடன் வளமை போன்று தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் ஏழாவது வாரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல இவர்களுடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக. இவர்களுக்கு முழுமையாக இந்த கேர்ஃபியூ ஊரடங்கு போட்டு ஏழாவது வாரமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட கடந்த 15 வருடமாக அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தினத்தில் சரியாக இந்த நேரத்திற்கு வந்து இங்கிருந்து செய்யப்படக்கூடிய இந்த பயான முழு நாட்டில் உள்ள வெளிநாட்டுள்ள என்றால் அதற்கு முழுமையான கூலிகளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹத்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனது அன்பிற்குரிய ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய மாதம் வருகின்றது. வந்த வேகத்திலேயே அது நம்மை மட்டும் விடைபெற்று சென்றும் விடுகின்றது. ரமதானுடைய காலங்களில் எங்களால் முடியுமான சில நல்ல அமல்களையும் செய்கின்றோம், நல்ல காரியங்களையும் செய்கின்றோம், சதக்காக்களையும் கொடுத்துக்கின்றோம், நோன்பு திறப்பதற்கு ஒரு ஏற்பாடுகளையும் செய்கின்றோம். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலாக, ஏனென்றால் முழு நாட்டில் உள்ள எல்லா மக்களும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதின் மூலமாக அன்றாட தொழிலுக்கு முயற்சிகளுக்கு உழைப்புக்கு செய்ய முடியாதவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பல வகையான நாங்கள் உதவிகளையும் செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களால் முடியுமான உதவிகள் பண உதவிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அவைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்யணும். ஆனால் மறுமுறையில் நானும் நீங்களும் யோசிக்கணும். இத்தனை வருடம் கலந்து விட்டது, கடிந்து விட்டது. நாங்கள் இத்தனை வருடமாக நோன்புகளை பிடிக்குகின்றோம், நல்ல அமல்களை செய்கின்றோம். ஆனால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்று ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்கணும். ஏனென்றால் இந்த மாதத்தில் அல்லாஹ் மன்னிப்பதை போன்று வேற எந்த மாதத்திலையும் அடியார்களை அந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இந்த மாதத்தில் நரகத்திலிருந்து அல்லாஹ் வேற எந்த மாதத்திலையும் அந்த அளவுக்கு தன்னுடைய அடியார்களை நரகத்தில் விடுதலை செய்வதில்லை. மன்னிப்பது மாத்திரமல்ல, அடியா அல்லாஹ்வே வந்து எங்களை
எங்களை அழைத்து கேட்க சென்றான். நீங்க யாரும் கேட்கிறவர்கள் இல்லையா? ஹல்மீன் சாயிலின் என்னிடம் கேட்கிறவர்கள் இல்லையா? கொடுப்பதற்கு நான் தயா. ஹல்மீன் தான் கேட்கிறவர்கள் யாரும் இல்லையா? அவருடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்க தயா. ஹல்மீன் முஸ்தஃபிரின் ஃபஸ்தஃபிரலா. பாவம் செய்தவர்கள் பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரும் பாவங்களை மன்னிப்பதற்கு நான் தயார் என்று முழு உலகத்தில் உள்ள மக்களை அறைகூவல் விடுகின்றான். அதனால் இது நல்ல சந்தர்ப்பம், நல்ல காலம். நாம் நம்மால் நடந்த நம்மால் உண்டான பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு. மனிதன் என்றால் பாவங்கள் நடக்கத்தான் செய்யும். நாங்கள் யாரும் மலக்குமார்களோ நபிமார்களோ அல்ல. மலக்குமார்கள் பாவங்களை செய்ய முடியாது. முழுக்க முழுக்க அவர்களால் நன்மைகளை மாத்திரம்தான், அவர்களால் எந்த வகையான பாவங்களையும் செய்ய முடியாது. அவர்களுக்கு மனிதர்களுக்கு இருப்பதை போன்று பணத்துடைய, பெண்ணுடைய, மண்ணுடைய, பொருளுடைய எந்த ஆசையும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் படைக்கப்பட்டது முதல் அவர்களை முடிவுக்கு கொண்டும் வரும் வரைக்கும் அவர்களுடைய ஒரே ஒரு விருப்பம் என்ன? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது. அவர்களுக்கு ஆக விருப்பமானது என்ன? அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது தான் அந்த மலக்குமார்களுடைய இரவும் பகலும் தொடர்ந்து அவர்களுடைய வேலை. இதுதான் அந்த மலக்குமார்கள் இரவும் பகலும் இடைவிடாது தொடர்ந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பாங்க. அவர்கள் ஒரு கண்ணப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில்லை, செய்ததில்லை. ஏண்டா? அவர்களுடைய இயற்கையை அல்லாஹ் அவ்வாறு தான் படைத்திருக்கிறான். இதற்கு நேர் மாத்தம் ஷைத்தான்கள், ஜின்கள் உள்ள ஷைத்தான்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நல்லது பிடிக்காது, நல்ல வேலை பிடிக்காது, வணங்குவது பிடிக்காது, சுஜூது செய்வது பிடிக்காது, கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ்வது பிடிக்காது, ஒற்றுமையாக இருப்பது மாத்தமாக இதற்கு மாற்றமானவைகள் தான் பிடிக்கும். ஆனால் அல்லாஹ் மனிதர்களை வித்தியாசமாக படைத்திருக்கிறான். மனிதர்கள் சில வேளை ஷைத்தான்களுடைய வேலைகளையும் செய்வார்கள், சில நேரங்களில் மலக்குமார்களுடைய வேலைகளையும் செய்வார்கள். அதனால் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த இயற்கையில் அவனால் நலவையும் செய்யலாம், கெடுதியையும் செய்யலாம், நல்லதையும் புரியலாம், கெட்டதையும் புரியலாம். அதனால் கெட்டவைகள் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌபா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு என்று உள்ள இந்த மிக ஒரு உன்னதமான இபாதத்தை, வணக்கத்தை தந்திருக்கிறார். அதனால விசேஷமாக ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் அல்லாட்ட மன்றாடி நம்முடைய பாவங்களை, பாவ கரைகளை நாம் கரைக்க பார்க்க வேண்டும். நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹிடத்தில் மன்றாடி அதை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மனிதனுடைய இயற்கையில் பாவங்கள் நடக்கும். அல்லாஹ் அவர்கள் ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள், குல்லு பனி ஆதம் அகத்தா, ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தா ஈன அத்தவாவும், அந்த தவறிலைக்க கூடியவர்களில் ஆக நல்லவர்கள் யாரென்றால் தௌபா செய்கிறவர்கள். ஷைத்தான் வந்து சில வேளை எங்களை திருந்த விட மாட்டான். நீங்கள் இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டீங்க, எப்படி எல்லாம் அநியாயம் பண்ணிட்டீங்க, எப்படி இப்படி எல்லாம் பாவங்களை செஞ்சிட்டீங்க, நீங்கள் என்ன கடைசி நிறுத்தரை திருந்த போகிறீங்களா, உங்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சில வேளை அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து எங்களை தூரமாக்க பார்ப்பான், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து எங்களை நிராசையாக்க பார்ப்பான். நீங்கள் இப்படி இப்படியான தவறுகளை செய்திருக்கிறீங்க, கொடுக்கல் வாங்கல தவறு செய்திருக்கிறீங்க, மக்களுடன் பேசும்போது பழகும்போது பல உள்ளங்களை புண்படுத்தி இருக்கிறீங்க, பலர்களுடைய உள்ளங்களை நீங்க புண்படுத்தி இருக்கிறீங்க. அதனால அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து ஷைத்தான் எங்களை தூரமாக்க பார்க்கலாம். அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பதிலாகத்தான் கூறுகின்றான், قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. பாவங்களின் மூலமாக
தப்பு தவறுகளின் மூலமாக யாரு தங்களுக்கு எல்லாமே அநியாயம் செய்து கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து அருளிலிருந்து தூரமாகி விட வேண்டாம், நிராசையாகி விட வேண்டாம். உலகத்தில் வாழக்கூடிய எந்த முஸ்லிமும் எந்த பாபத்தை செய்தாலும் நீங்கள் நிராசையாகிடாதீங்க. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வாலிபனாக இருக்கலாம், வயோதிபனாக இருக்கலாம், படிக்கிறவராக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், குடும்ப தலைவன் தலைவியாக இருக்கலாம், நாங்கள் எங்கெங்கே இருக்கிறோமோ அந்தந்த இடங்களில் எங்களால் நடந்த பாபங்களை நாங்கள் வேறு யாரிடத்திலையும் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. என்ன அந்த பாவங்களை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தான் அந்த பாவங்கள் தெரியும். அந்த பாவங்களை பதிவு செய்யக்கூடிய மலக்குமார்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் அல்லாஹ்ட்ட மன்றாடுவோம், அல்லாஹ்ட்ட முறையிடுவோம், அல்லாஹ்ட்ட அழுதுவோம், அல்லாஹ்ட்ட அழுது பிரலாபித்து துவா கேட்போம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பான். அதனால் நாம் எல்லோரும் ஒருவடியத்தை விளங்க வேண்டும். தௌபா இஸ்திஃபார் செய்வதும் மிக முக்கியமான ஒரு வணக்கம். அதாவது தௌபா என்று வைத்துக் கொள்ளுங்கள், இஸ்திஃபார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான ஒரு வணக்கம், ஒரு இபாதத். இந்த அளவுக்கு என்றால் குர்ஆன் ஒரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், முக்கியமான பெரிய பாவங்களை தவறுகளை குற்றங்களை சொல்லி விட்டு பின்னால் அல்லாஹ் கூறுகின்றான், அந்த பாவங்களை செய்தவர்கள் எல்க அசாமா பெரிய பாவத்தை செய்து விட்டார்கள். அவருக்கு அதாபு தண்டனை அவர் கேவலம் அடைந்தவராக தங்குவார் என்று சொல்லிவிட்டால் தான் என்ன கூறுகின்றான், யார் தௌபா செய்து யார் ஈமான் கொண்டு யார் நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றுவான். உலகத்தில் வேறு யாராவது தர முடியுமா? தருவதற்கு நினைத்து பார்க்க முடியாது. அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பது மாத்திரம் அல்ல, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அவர்கள் கூறுவார்கள், அமல்களில் ஆக சிறந்த அமல் தான் தௌபாவுடைய அமல், இஸ்திஃபாருடைய அமல். மனிதனின் ரீதியில தப்புகள் நடக்கும், தவறுகள் நடக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன கூறுகின்றான், நீங்க உங்களோட தப்பை வைத்து விட்டு தவறை வைத்துக் கொண்டு என் பக்கம் வராமல் என்னை விட்டு தூரமாகிடாதீங்க. உங்களோட பாவம் நீங்க உங்களோட நீங்க உலகத்துல வாழும் காலம் வாழும் பொழுது இந்த முழு உலகத்துடைய அளவுக்கு உங்களால பாவம் செய்யணுமா? ஆனாலும் அல்லாஹ் கூறுகின்றான், முஸ்லிம்ல வார ரிவாயத், லவ் லக்கி அனி பிகுராபி லத்தி ஹதீஅத்தன், இந்த முழு உலகத்துடைய அளவுக்கு உலகம் அது மிக நீண்ட பரந்த ஒரு பகுதி, இந்த அளவுக்கு யாராலும் பாவம் செய்யவும் முடியாது. ஒரு பேச்சுக்கு லவ் லக்கியன், இந்த முழு உலகத்துடைய அளவுக்கு நீங்க பாவங்களை செய்து வந்து என்ன சந்திக்கிறீங்க? எனக்கு நீங்க யாரையும் எனக்கு இணையாக ஆக்கக்கூடாது. எவரையும் எனக்கு இணையாக ஆக்காமல் நீங்க வந்து என்னை சந்தித்தால் அதே பூமியுடைய அளவுக்கு மன்னிப்பை கொண்டு உங்களை நான் சந்திப்பேன் என்று அன்று அல்லாஹ் கூறுகின்றார். பாவங்களை மன்னிப்பதை மட்டுமல்ல கூறல்ல, பாவங்களுடைய அளவுக்கு மன்னிப்பை கொண்டு உங்களை நான் சந்திப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அதனால் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நாங்க யாரும் பின்வாங்க தேவையில்ல, நாங்க யாரும் யோசிக்க தேவையில்லை. நான் இத்தனை வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எத்தனை வருஷம் என்ன, ஒரு நாளைக்கு பல நூறு நாங்க கேட்க கேட்கத்தான் அல்லாவுக்கு சந்தோஷமே தவிர அல்லாஹ் எங்களோட கோபப்பட மாட்டான். உலகத்தில் உள்ள மனிதர்கள் இதற்கு நேர் மாற்றமானவர்கள், வசதியானவர்கள் செல்வந்தர்கள்ட்ட ஒரு முறை கேட்கலாம், ரெண்டு முறை கேட்கலாம், மூன்று முறை அதற்கு மேற்பட்ட முறைகள் கேட்கிற நேரத்தில் அவர்கள் எங்களுடன் கோபித்துக் கூறுவார்கள். ஆனால் அல்லாஹ் இதற்கு நேர் மாற்றமானவன், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்துப் அலைஹி, யார் அல்லாஹ்விடம் கேட்க மாட்டார்களோ அவர்களுடன் தான் கோபம்.
அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களோ, கேட்க கேட்க அவனுடன் அல்லாஹ் நெருங்குவான், அவனுடன் அல்லாஹ் இறக்கப்படுவான், அவனின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணை காட்டுவான். அதனால தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள், இபாதல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ்விடத்தில் உங்க பாவ கரைகளை நீக்கிக் கொள்ள பாருங்க. ஒரு நாளைக்கு நான் 100 தடவை தௌபா செய்கிறேன். நானும் நீங்களும் கொஞ்சம் யோசிக்கணும். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், அவர்களால் பாவங்கள் நிகழ முடியாது, உண்டாக முடியாது. அந்த நபி அவர்களே ஒரு நாளைக்கு செய்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் எம்மாத்திரம். அதனால் அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து நிராசையாகின்றது இல்லை. நான் படிக்கிற நேரத்தில் இப்படி செய்தேன், திருமணத்திற்கு முன்னால் இப்படி இப்படி எல்லாம் செய்தேன், திருமணத்திற்கு பின்னால் செய்தேன், ஒரு சிலருடைய பணத்தை கடனாக எடுத்து நான் தாரேன் இருக்கிறேன், ஆசையின் காரணமாக காணிகளை பிடித்திருக்கிறேன், ஆசையின் காரணமாக பொருட்களை திருடி இருக்கிறேன், ஏமாற்றி இருக்கிறேன், பொய் சொல்லி வியாபாரங்களை செய்திருக்கிறேன், இப்படி இப்படி எல்லாம் நான் சாதித்திருக்கிறேன். அதனால அல்லாஹ் என்னை இப்படி மன்னிப்பான் என்று நாங்கள் யாரும் நினைத்து விட எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த பெரும் பெரும் கொலைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், அநியாயக்காரர்கள், அகம்பாவம் பிடித்தவர்கள், தலக்கண பிடி போன்றவர்கள் எல்லாம் அவருடைய பாவங்களுக்காக வருந்தி மன்றாடிய நேரத்தில் அவர்களை அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். அதனால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை மன்னிப்பான். அதனால அல்லாஹ்வே தன்னை பற்றி நவீனத்தில் கூறுகின்றான் என்று ஒரு சிலர் சொல்லுவாங்க. நாங்க எப்படி அல்லாஹ்வுடைய அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய குதிரை, தம்முடைய வல்லமைக்கு முன்னால நாங்கள் நேரடியாக பேசி எப்படி அல்லாஹ் கேட்கிறது எங்களுக்கு வெக்கமா இருக்குதுன்னு நினைப்பாங்க அல்லது சொல்லுவாங்க. ஆனா போயிட்ட போறது அல்லாஹ்ட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்கிறது? அல்லாஹ்வுடைய படைப்பின் வைக்கப்படலாம், ஆனால் படைத்த காலிற்கிடம் கேட்பதற்கு நாங்கள் வைக்கப்படக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் தன்னை பற்றி கேட்கிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி வந்து உங்களிடத்தில் கேட்டால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறேன். வேற ஒரு ஆயத்தில் அவனுடைய கழுத்திலே உள்ள உயிர் நரம்பை விட நான் சமீபமாக இருக்கிறேன். என்னுடைய அழைப்பாளர் என்னை அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுக்க தயார். அதனால் என்னை அழைக்க சொல்லுங்கள், என்னிடம் கேட்க சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வே கூறுகின்றான். அதனால அன்பிற்குரிய சகோதர சகோதரிகள், அல்லாஹ்ட்ட கேட்போம். நாங்கள் கடந்த காலங்களில் நடந்த தவறுகள் ஒவ்வொன்றாக அல்லாஹ்ட்ட முறையிடுவோம், ஒவ்வொன்றாக அல்லாஹ்விடத்தில் ஞாபகப்படுத்துவோம். அல்லாஹ் கேட்போம், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களுக்குரிய பரிகாரம், என்னுடைய பாவங்களுக்குரிய தௌபா, அதற்கு முன்னால் என்னுடைய ரூஹை வாங்கிடாதே, என்னுடைய உயிரை எடுத்துடாதே, மரணிப்பதற்கு முன்னால எனக்குரிய முழுமையான தௌபாவை தந்துவிடு என்று அல்லாஹ்ட்ட மன்றாடி கேட்போம். ஏனென்றால் கடந்த காலங்கள் மாதிரி அல்ல. இந்த காலத்தில் எங்களை அறியாமல் எக்கச்சக்கமான பாவங்கள், கண்களால் பார்ப்பதால், காதால் கேட்பதால், வாயால் பேசுவதால், எங்களை கைகள் எடுத்து கொள்ளுங்க, நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை பாவிக்கிற எங்களை ஸ்மார்ட் போனில் நாங்கள் எங்களை விரல்களால் டச் பண்ணுறோமே, அந்த டச் பண்ணுற அது மெசேஜாக இருக்கலாம், எஸ்எம்எஸ்ஸாக இருக்கலாம், செய்திகளாக இருக்கலாம், படங்களாக காட்சிகளாக இருக்கலாம், அதில் அனுமதிக்கப்பட்டது எத்தனை, அனுமதிக்கப்படாது எத்தனை, எதை பார்ப்பதற்கு அனுமதி, எதை கேட்பதற்கு அனுமதி, எதை பார்ப்பதற்கு கேட்பதற்கும் அனுமதி இல்லை. அந்த அனுமதி இல்லாத எத்துணை விடயங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து
இரவு படுக்குகின்ற வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். அதனால் அல்லாட்ட நாங்கள் மன்றாடணும், அல்லாஹிடத்துல நாங்கள் முறைப்பாடு செய்யணும், அல்லாட்ட நாங்கள் கெஞ்சி கேட்கணும். யா அல்லா, இந்த மாதத்துல எங்களை விட பெரும் பெரும் பாவிகளை நீ மன்னித்திருக்கிறாய், எங்களை விட பெரிய பெரிய குற்றம் தவறுகளையெல்லாம் மன்னித்திருக்கிறாய். நானும் உன்னுடைய அடியான், அதனால் என்ன மன்னிச்சு நல்லா கேட்டோம் என்றால் எங்களை மன்னிப்பான். இது முதலாவது பத்து ரஹ்மத்துடைய பத்தாக இருக்குது, இரண்டாவது பத்து மஃபிரத்துடைய பத்து பாவ மன்னிப்புக்குரிய பத்து. அதனால் எந்த அளவுக்கு மன்றாட முடியுமோ அல்லாஹ் நாங்கள் மன்றாடி கேட்போம். நபிமார்களுடைய வரலாறுகள் இருக்கலாம், நபிமார்கள் மஸூமீன்கள், பாவம் செய்ய முடியாது, அவர்களால் பாவம் செய்ய முடியாத அளவுக்கு அவர்களை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். அவ்வாறு இருந்தும் மறதியாக ஒன்றிருந்து விடயம் நடந்ததற்காக அவர்கள் அழுது பிரலாபித்து மன்றாடி தன்னுடைய பாவங்களை அல்லாட்ட சொல்லி அதற்குரிய பாவ மன்னிப்பை கேட்டதையும் குர்ஆன் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். அதற்கு ஆதமரை இஸ்லாம் சுருக்கத்தில் சுகபோகமான வாழ்க்கை, எந்த கட்டளையும் இல்லை, எந்த வரையறையும் இல்லை, நினைத்த மாதிரி வாழலாம். ஆனால் ஒரே ஒரு அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றார், இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் ரெண்டு பேரும் நெருங்கிப்பட வேண்டாம் என்று ஒரே ஒரு உத்தரவு தான். ஆனால் அந்த அதை அவர்கள் மறந்து அந்த மரத்தின் பக்கம் போய் அந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டதனால அவர்களால் ஒரு சின்ன மறதியால் ஏற்பட்ட தவறுக்காக அவர்கள் அல்லாஹிடத்துல மன்றாடிய, அவர்கள் அல்லாஹிடத்துல கேட்ட அந்த துஆவை கயாமானால் வரைக்கும் குர்ஆன் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். ரப்பனா ظலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்னா மினல் காஸிரீன். யா அல்லாஹ், நாம் நமக்கு நாமே அநியாயம் செய்து கொண்டோம், நீ நம்மீது இரக்கம் காட்டி நீ நம்முடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாதர்கள் என்றும் ஆக்கிவிடுவோம். அந்த இடத்தில் இருந்தது அவர்களும் அவங்களோட மனைவியும் மாத்திரம். ஆனால் தயாம நாள் வரைக்கும் ஒத்த மனித சமுதாயத்தை நினைத்து ஞாபகப்படுத்தி எங்கள் எல்லோருக்குமாக சேர்ந்து தான் துவா செய்திருக்கிறார்கள், பாமன் தெரிவிக்கிறார்கள். அதனால் நாங்களும் நமக்காக பாவமன்னிப்பு தேடுவோம், நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களுக்காக தேடுவோம், நமக்கு காலமெல்லாம் ஹிதுமத் செய்த நம்முடைய மனைவிமார்களுக்காக தேடுவோம், நம்முடைய குழந்தைகளுக்காக கேட்போம், நம்மை இந்த அளவுக்கு ஆளாக்கி சமூகத்தில் நிற்க வைத்த நம்முடைய ஆசிரிய பெருந்தகைகளுக்காக வேண்டி கேட்போம், நமக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு உபகாரம் செய்யும்படி அல்லாட்ட கேட்போம். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவனோட மனைவியும் மாத்திரம் இருந்தாங்க, ஆனா முழு உலக மக்களையும் சேர்த்து கொண்டாங்க. அதனால உலகத்தில் உள்ள எல்லோரையும் சேர்த்து நாங்கள் துவா செய்யும் பொழுது எங்களுக்கு பக்கத்துல ஒரு மலக்கு சொல்வாராம், வழக்க பின்னத்தில் உங்களுக்கு பின்னால உங்களை விட்டு தூரமா உள்ள ஒரு சகோதரருக்காக நீங்க துவா செய்றீங்க, அவருடைய நோய்க்காக துவா செய்றீங்க, அவருடைய வறுமைக்காக துவா செய்றீங்க, அவருடைய கஷ்டத்திற்காக துவா செய்வீங்க. இப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஸ்ரஹத் துஆயி இஜாபத்தன் தஅவுது ஹாயிபின் லிஹாயிப், ஒருவருடைய துஆ ரொம்ப சீக்கிரமாக ஏற்றுக்கொள்வதற்கு நெருக்கம், ஒருவர் அவரை விட்டு ரொம்ப தூரத்தில் உள்ள ஒருவர் அவருடைய துஆ அல்லாஹ் சீக்கிரமாக கபூல் செய்வான். அதனால தூரத்தில் உள்ள தெரியாதவர்கள் இஸ்லாமியர்களுக்காக அவருடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹிடத்தில் நாங்கள் மன்றாடுவோம், துஆ செய்வோம். பல நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆன் கூறுகின்றான். யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீருடைய வயிற்றுக்குள்ளே இருந்து கேட்ட துஆ, லா இலாஹா இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினத் தாலிமீன். யா அல்லாஹ், வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர யாரும் இல்லை, உன்னை நான் தூய்மைப்படுத்துகின்றேன், உன்னிடத்திலே பாவமன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையையும் குர்ஆன் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். அதே மாதிரி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பல துஆக்கள் ஹதீஸ் ஷரீஃப்ல ஞாபகப்படுத்தப்பட்டிருக்குது. என் நபியுடைய நபித்தோழர்களை எடுத்துக்கொள்ளலாம்,
அந்த நபியுடைய சொஹபத்துல தோளமேல மலர்ந்த சஹாபாக்கள் அதிகமான கால நேரங்களை நபியுடன் கழிப்பார்கள். நன்மையில போட்டி போட்டுக் கொள்வார்கள். தான தர்மம் செய்வதில் அவர்களுக்கு நிகழ்ந்த அவர்கள் தான் மரண தருவாயில தண்ணீர் தண்ணீர் என்று ஒருவர் கேட்கிறார், அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகின்றது, முற்படுத்தி வைக்கப்படுகின்றது. அவருக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு தண்ணீர் என்று சொன்னவுடன் கூறுகிறார், அவருக்கு கொடுங்க. இவர் தண்ணீர் கொடுக்காமலேயே மரணித்து விடுகிறார். இரண்டாவது நபர் அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் மூணாவது தண்ணீர் என்று சத்தம் போடுகிறார். இரண்டாவது நபர் கூறுகிறார், இல்ல அவருக்கு கொடுங்க. மூணாவது நபருக்கு கொடுக்க சொல், இவரும் மரணித்து விடுகின்றார். அந்த அளவுக்கு தான தர்மம் செய்வதில் அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான். அமல்களாக இருக்கலாம், வணக்கங்களாக இருக்கலாம், இபாதத்துகளாக இருக்கலாம், அல்லாஹுடைய பாதையில போட்டி போடுவதாக இருக்கலாம், செலவு செய்வதாக இருக்கலாம், காரமான காரியங்களை செய்வதில் முந்திக் கொள்வதாக இருக்கலாம், எல்லாத்திலையும் சஹாபாக்களுக்கு நிகர் அவர்கள் தான். ஆனால் சஹாபாக்களும் மனிதர், சஹாபாக்களும் மனிதர்களுக்கு இருக்கிற எல்லா பண்புகளும் குணாதிசயங்களும் அவர்களுக்கு இருக்கும். அதனால மனிதன் என்ற சிலவையில தப்புகள் தவறுகள் குற்றங்கள் நடந்திருக்கும். ஆனால் அதற்காக அந்த பாபங்கள் நடந்ததற்காக அந்த தவறுகள் நடந்ததற்காக அவர்கள் எப்படி எப்படி எல்லாம் வருந்தினாங்க, எப்படி இப்படி எல்லாம் கவலைப்பட்டாங்க, அதிலிருந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகளை ஹதீஸ் ஷரீஃபில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலேயும் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டு அல்லது மோசமான மானக்கேடான எதையாவது செய்து விட்டால் அல்லது ஏதாவது அநியாயம் செய்து விட்டால் உடனடியே அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்து அல்லாஹ்ட பாவம் மன்னிப்பு தேடுவாங்க. அந்த சஹாபாக்கள்ல ஒரு ஆள் தான், ஒரு சஹாபி நபியுடைய காலத்துல அவரால் தவறு ஒன்று நடந்து விடுகின்றது. அந்த தவறு நடந்ததற்காக வேண்டிய ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து தௌபா கேட்கின்றார். அவரால் விபச்சாரம் நடந்து கொடுக்கின்றது. தஹ்கீரினி மாஹித் இப்னு மாலிக் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் என்ன சுத்தப்படுத்தி விடுங்க. நபி அவங்க கேட்கிறாங்க, ஃபீ மௌத்தாக இருக்க எதிரிருந்து உங்களை சுத்தப்படுத்த. அவர் கூறுகின்றார், அலிஸ் தினா விபச்சாரம் நடந்து விட்டது, என்னை சுத்தப்படுத்துங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சரியான இரக்கம் உடனடி அவருக்கு தண்டனையை கொடுங்கன்னு சொல்லல. நபி அவர்கள் அவரை பரிசுத்தப்படுத்த பார்க்கிறாங்க, பல காரணங்களை சொல்லி அவரை நிரபராதியாக பார்க்கிறாங்க, பல காரணங்களை கூறுகிறார்கள், நீங்க விபச்சாரம் செய்திருக்க மாட்டீங்க. அந்த பெண்ணை முத்தமிட்டு இருப்பீங்க, இல்ல யா ரசூலல்லாஹ் விபச்சாரம் நடந்துருச்சு. பக்கத்தில் ஒரு சஹா மதுபானத்தை அருந்தி போதையில உலர்கின்றார் போல தெரியுது, இவருடைய வாயை கொஞ்சம் நுகர்ந்து பாருங்க. ஒரு சஹாபி நுகர்ந்து பாருங்க சொல்லுவார், இல்லையா சொல்லலாம், மதுபானமும் அறிந்து இல்ல. நபி அவங்க கூறுகிறார்கள், அதிகை ஜுனூன், இவருக்கு பைத்தியமோ தெரியல. கேட்கிறாங்க, இவருக்கு எப்பயாவது பைத்தியம் வந்திருக்குதா? சொல்லுவார்கள், இல்லையா சொல்லலாம். பல காரணங்களை சொல்லி அவரை குற்றமற்றவராக நிராபராதியாக பார்த்தும் அவர் தன்னுடைய பாத பாவத்தில் உறுதியாக இருக்கிறார். கயாமண்ணாங்க, அல்லாஹுடைய தண்டனையை என்னால் அனுபவிக்க முடியாது. அதனால் இந்த விபச்சாரத்துக்கு உலகத்தில் உள்ள தண்டனையை தந்திருங்கன்னு நபியத்தில் கெஞ்சுகின்றார். நபியத்தில் கதறி பிடிவாதம் பிடித்து அவருக்குரிய தண்டனையை கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பின்னால் அவர் ஷஹீதாகி விடுகின்றார். அவரை பற்றி சில சஹாபாக்கள் கொஞ்சம் தவறாக பேசின நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, என்ன இந்த கருதுறீங்களா, சாதாரணமாக கருதுறீங்களா? அவருக்கு அல்லாஹ் ஒரு மன்னிப்பை கொடுத்து விட்டான். அந்த மன்னிப்பை பெரிய ஒரு சமூகத்திற்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் அவருடைய மன்னிப்பில் எந்த குறைவும் ஏற்படாத அளவுக்கு உலகத்திலேயே அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மன்னிப்பை கொடுத்து விட்டான் என்று நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனால சஹாபாக்களும் மனிதர்கள், சில நேரங்களில் அவர்களாலும் சில தவறுகளும் தப்புகளும் பாவங்களும் குற்றங்களும் நடந்திருக்குது. சில அறிஞர்கள் கூறுவார்கள், சஹாபாக்களால் இந்த மாதிரி தவறு நடந்ததற்குரிய காரணம்
இந்த தவறு நடந்ததற்காக அவர்கள் எவ்வளவு அதற்காக வேண்டி பதட்டம் அடைந்து அதை அதிலிருந்து தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளோம் என்பதற்காக சில பேர் அவர்களின் மூலமாக இது போன்ற தவறுகளை இருக்கலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நேயர்களே, அதனால் எங்களாலும் ஒவ்வொரு நாளும் தவறுகள் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்போம். தயவு செய்து பெருமை வானம், அகம்பாவம் வானம், தலைக்கணம் வானம், வீண் பிடிவாதம் வேணாம். யார்கிட்ட ஏதாவது யாருக்காவது நாங்கள் தவறு செய்திருந்தோமா, பேசியிருந்தோமா, மன்னிப்பு கேட்போம். பொருளால் பொருளை திருப்பி அபகரித்திருந்தோமா, அதை திருப்பி கொடுப்போம். வசதி இல்லாட்டி குறைந்தபட்சம் நான் எப்படி செஞ்சிட்டேன், இடத்துல தாரத்தில் வசதி இல்லை, அதை நீங்க ஹலால் சொல்லிடுங்க. அந்த குறைந்தபட்சம் கேட்டு எங்களை பாவங்களுக்குரிய பரிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் தான் நானும் நீங்களும் வீட்டிருக்கின்றோம். அதனால் அல்லா எதிர்பார்க்கிறான், என்னுடைய அடியான் கேட்க மாட்டானா, என்னுடைய அடியான் என்னை அழைக்க மாட்டானா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நேசிப்பதை விட பண்படை நேசிக்கிறான். அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதில் அல்லாவுக்கு அந்த அளவுக்கு விருப்பம். அதனால் மரணிப்பதற்கு முன்னால் எங்களோட பாவங்களை, எங்களோட பாவக்கரைகளை கழுகி கொள்வோம். அதிலிருந்து நாம் எங்களை சுத்தமாக்கிக் கொள்ளணும், அதிலிருந்து நாம் எங்களை தூய்மையப்படுத்திக் கொள்ளணும். எங்களுடைய மரணம் எந்த நேரத்தில் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அதனால் ஷைத்தான் அவசரமாக செய்ய விட மாட்டான். நீங்கள் இன்னும் வாலிபனாக இருக்கிறீங்க, இளம் பெண்ணாக இருக்கிறீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நீங்கள் இன்னும் அனுபவிங்க, இன்னும் நீங்கள் உலகத்தில் நிறைய செய்ய இருக்குது. கடைசி நேரத்தில் தோபா செய்து கொள்ளேனும், கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்கேனும், அதனால் அவசரப்படாதீங்க. அந்த ஷைத்தான் செய்ய விட மாட்டான். தயவு செய்து ஷைத்தானுடைய வலையில் நாங்கள் வீழ்ந்து விடக்கூடாது. மரணம் எந்த நேரத்தில், எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி வரும்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும், கொரோனா வைரஸ் வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் கூட ஆகல, எப்படியானவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் கிட்டத்தட்ட மரணித்திருக்கிறார்கள். அதனால மரணம் எந்த நேரத்தில், எந்த சந்தர்ப்பத்தில் யாரை வந்து அடையும் என்று தெரியாது. தௌபா செய்வதற்கு சில வேளை சந்தர்ப்பங்கள் கிடையாது, கிடைக்காது. வீடுகள்ல நிறைய கால நேரங்கள் இருக்குது. அதனால மற்ற வணக்கங்கள், அமல் இபாதத்துகள் ஈடுபடுவதை போன்று தௌபாவுக்கு என்று சொல்லி, இஸ்திக்பாருக்கு என்று சொல்லி நேரம் ஒதுக்கி நாங்கள் அல்லாஹ்ட்ட மன்றாடி மன்னித்தாயும் அவர்களில் நாங்களும் சேர்ந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் துணை புரிவானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னிப்பாயோ அவர்களில் நம் அனைவர்களும் சேர்த்துக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு விடுதலை செய்வாயோ அவர்களில் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வாயாக. பாவ மன்னிப்புக்கு முன்னால் எங்களை ரூஹுகளை வாங்கிடாதேயா அல்லா, எங்களை உயிரை கைப்பற்றிடாதேயா அல்லா. மன்னிப்பதற்கு முன்னால எல்லா பாவங்களிலிருந்து எங்களுக்கு மன்னிப்பை தந்துள்வாயாக. எங்கள் எல்லோருடைய முடிவே நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுருக்கத்தை தந்துள்வாயாக. அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ஃபிர் லனா துனூபனா வஹத்தாயான குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம தக்கனா மினன் நார் வஅத்கில்னா ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சையிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மைன். பிரஹ்மத்துக்கு யா அர்ஹமர் ராஹிமீன்.